Admissions are open now at Pandey School of Journalism. Email us your applications with name, age, mobile number, qualification, occupation, photo and address proof to psj234@yahoo.com. திமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் எம்பி கே பி ராமலிங்கம் இன்று சென்னையில் உள்ள பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் தமிழக பாஜக பொறுப்பாளர் சி டி ரவி, இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி முன்னிலையில் பாஜகவில் இணைந்தார். கே பி ராமலிங்கம் திமுகவில் இருந்தபோது அழகிரியின் ஆதரவாளராக அறியப்பட்டார். மாணவர்களின் நலன் கருதி அரியர் தேர்வை ரத்து செய்ய பல்கலைக்கழகங்களுக்கு அதிகாரம் உள்ளது. அனைத்து பல்கலைக்கழகங்களுடன் ஆலோசித்துதான் அரியர் தேர்வு ரத்து செய்யப்பட்டது. இது யுஜிசி விதிகளுக்கு முரணானது இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக உயர்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் இடம் ஒதுக்கப்பட்டுள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கான மருத்துவ படிப்பிற்குரிய முழு கட்டணத்தையும் திமுக ஏற்கும் என்று திமுக தலைவர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். முன்னதாகவே அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீடு அடிப்படையில் எம்பிபிஎஸ் படிப்பிற்கான சேர்க்கை ஆணைகள் வழங்கும் விழாவில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, அரசு பள்ளிகள், மாநகராட்சி பள்ளிகள், நகராட்சி பள்ளிகள், ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலப்பள்ளிகள், கள்ளர் சீர்மரபின பள்ளிகள், வனத்துறை பள்ளிகள் ஆகிய மாணவர்களின் ஏழ்மை நிலை மற்றும் பொருளாதார சூழ்நிலையினை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு கல்வி கட்டணம் மற்றும் இதர செலவினங்களால் சுமை ஏதும் ஏற்படா வண்ணம் இச்செலவினங்களை வழங்குவதற்காக போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகை மற்றும் இதர கல்வி உதவித்தொகை திட்டங்கள் மூலம் நடைமுறைப்படுத்த உத்தரவிட்டுள்ளதாக கூறினார். சென்னை சவுகார்பேட்டையில் மாமனார், மாமியார், கணவர் ஆகிய 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் மருமகள் ஜெயமாலா உள்ளிட்ட 3 பேரை டெல்லியில் இருந்து சென்னைக்கு அழைத்து வந்த போலீசார் 10 நாட்கள் காவலில் எடுத்து விசாரித்து வருகின்றனர். தனிநபரின் மரியாதையை மாண்பை குலைக்கும் உள்நோக்கத்துடன் சமூக வலைதளத்தில் கருத்துக்களை, படங்களை பதிவேற்றம் செய்தால், பரப்பினால், பிரசுரித்தால் அவருக்கு அதிகபட்சமாக 10,000 ரூபாய் அபராதம், 5 ஆண்டு சிறை விதிக்கப்படும் வகையில் கேரள போலீஸ் சட்டத்தில் திருத்தம் செய்து அம்மாநில அரசு கொண்டு வந்த அவசர சட்டத்திற்கு ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் இன்று ஒப்புதல் அளித்துள்ளார். தான் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதை தற்கொலைக்கு முயன்றதாக திரித்து தவறான செய்தி பரவுவதாக திமுக எம்எல்ஏ பூங்கோதை அருணா தெரிவித்துள்ளார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அரசு நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள 2 நாள் பயணமாக இன்று மதியம் சென்னை வந்தடைந்தார். அவரை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர்கள் கே ஏ செங்கோட்டையன், ஜெயக்குமார், தங்கமணி, வேலுமணி, மாஃபா பாண்டியராஜன் மற்றும் பாஜக தலைவர் எல் முருகன், தமிழக பாஜக பொறுப்பாளர் சி டி ரவி உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் நேரில் வரவேற்றனர். விமான நிலையத்தை விட்டு வெளியே வந்த அமித்ஷாவை வரவேற்க ஏராளமான பாஜக தொண்டர்கள் குவிந்திருந்தனர். அவர்களை பார்த்த அமித்ஷா ரோட்டில் இறங்கி சிறிது தூரம் நடந்து சென்று வரவேற்பை ஏற்றுக்கொண்டார். இரண்டாவது நாளாக பிரச்சாரத்தை தொடங்கிய திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டார். முன்னதாக நாகப்பட்டினம் அக்கரைப்பேட்டை மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து வங்கக்கடலில் மீனவர்களுடன் படகில் உதயநிதி பயணம் செய்தார். இதுகுறித்து கூறிய அவர், கடல் பயணத்தின் போது சந்திக்கும் சவால்கள், வெளிநாட்டு ராணுவத்தின் அச்சுறுத்தல்கள் போன்ற நெருக்கடிகள் குறித்து மீனவர்களுடன் கலந்துரையாடியதாக தெரிவித்துள்ளார். தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 7.5% இடஒதுக்கீட்டில் சேரும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணத்தை தமிழக அரசே ஏற்கும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் இன்று காலை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி உள்ளதாக தெரிவித்த சென்னை வானிலை ஆய்வு மையம், இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 3 நாட்களில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து வரும் 25ஆம் தேதி தமிழக கடற்கரையை நோக்கி வரக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக வரும் 23, 24, 25ஆம் தேதிகளில் தமிழக கடலோர மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது.